friends, welcome back to Happy Homemakers Kitchen. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வித்தியாசமான கிச்சன்ல நிக்கிறேன்னு பாக்குறீங்களா? நிறைய பேருக்கு ஃபேமிலியரா இருக்கும். இது எந்த கிச்சன் கெஸ் பண்ணிப்பீங்க? இதுக்குள்ள நமக்கு வித்தியாசமான ஒரு ஸ்வீட் செய்து காட்ட போறாங்க. சித்ரா மேம் வணக்கம். ஹலோ ஜெய, எப்படி இருக்கீங்க? ஹாய், நல்லா இருக்கேன். இன்னைக்கு நான் செஞ்சு காட்டப்போது வந்து தீபாவளிக்கு ஒக்காரன்னு ஒண்ணு செய்வாங்க, அதுதான் நம்ம இன்னைக்கு பாக்க போறோம். ஓகே, பாக்கலாம். ஹெல்த்தியான ஸ்வீட். ஆமா, வெள்ளம் போட்டு. உங்களுக்கு எல்லாமே ஹெல்த்தியா தானே இருக்கும், அதனால நான் வந்து நானும் வெள்ளம் போட்டு ஹெல்த்தியா செய்யலாம். ஓகே, இப்ப என்னென்ன வேணும்னு சொல்ற பாருங்க ஜெயா. இது வந்து ஒரு கப்பு கடலை பருப்பு, இந்த கப்ல தான் எடுத்திருக்கேன். அதே கப்ல வெள்ளம் ஒரு கப் எடுத்துருக்கேன். கடலை பருப்பு வந்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு தண்ணி எல்லாம் ட்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு இருக்கோம். முந்திரி பருப்பு, அப்புறம் ஏலக்காய் பொடி, கொஞ்சம் பச்சைக்கல் பூரம், கொஞ்சம் ஒரு சிட்டிக்க பச்சைக்கல் பூரம், அப்புறம் நெய் ரொம்ப செலவாகாது, கொஞ்சம் தான் நெய். அவ்வளவுதான். இது என்ன பண்ண போறோம்னா, மிக்சியில வந்து நல்லா கோர்ஸா அரைச்சிடலாம். ரொம்ப நைஸா அரைக்க கூடாது, மிக்சியில ஒரு கோர்ஸா அரைச்சின்னு வந்துடலாம். இந்த மாதிரி கோர்ஸா ரொம்ப நைஸா இல்லாம அரைச்சிக்கணும். நம்ம வந்து ஸ்வீட் தானே பண்ண போறோம், அதனால நான் தட்டுல வந்து நெய் தடவி வச்சிருக்கேன். இதை வந்து நம்ம மாவில வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுல தண்ணியே வேண்டாம், தண்ணியே வேண்டாம், தண்ணி விடாம தான் அரைச்சிக்கணும். கடலைப்பருப்பு ஊறி இருக்கு இல்லையா, அந்த ஊர்ல தண்ணியே போறோம். ஓகே, நம்ம வந்து தட்டுல போட்டோம், சும்மா அங்க ஒரு ஓட்ட போட்டு வச்சிருக்கேன் நல்லா வேகறதுக்காக. இப்ப வந்து ஒரு பாத்திரத்துல இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் இருந்தா போட்டு அதுலயே வச்சுக்கலாம், இல்ல இட்லி தட்டுல கூட வேக வச்சுக்கலாம். ஓகே, ஒரு 10 நிமிஷம் அப்புறம் பாக்கலாம். இப்ப 10 நிமிஷம் ஆயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு, இப்ப ஆஃப் பண்ணிக்கலாம். ஆறு நம்ம வந்து பொடி கையில வந்து உதுத்துப்போம், அதுக்கப்புறமா வந்து பாகு வச்சுக்கலாம். இப்ப இது வந்து கையில தான் உதுக்கணுமா? இல்ல இல்ல, நாங்க என்ன பண்ணுவோம், நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸில ஒரு ஓட்டு விட்டுருவோம், ஈஸியா இருக்கும். அது மாதிரியும் பண்ணிக்கலாம். ஆறு வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா ஆறி இருக்கு, இப்ப மிக்ஸில போட்டுலாம். விப்பர் போட்டா கூட போதும். ஆமா, அப்பதான் உதிர உதிரா வரும் ஜெயா. ஓகே, இப்ப நல்லா உதிரி உதிரா ஆயிடுச்சுல, சாஃப்டா இருக்கு. இப்ப வந்து கரெக்டா, ஆனா அளவு மட்டும் கரெக்டா, ஒரு கப் கடலை பருப்பு எடுத்துட்டா ஒரு கப் தான் வெள்ளம் எடுத்துக்கணும். குறைக்க கூடாது, குறைக்கவும் கூடாது, கூட்டவும் வேண்டாம், கரெக்டா இருக்கும். ஓகே, ஒரு கப் போட்டிருக்கேன், கொஞ்சமா தண்ணி விடுறேன். இது வந்து நல்லா கல்லு பார்த்தா டங்குன்னு சத்தம் கேட்கும். அதிர்சத்துக்கு அது அடுத்த பதம், அதிர்சத்துக்கு வந்து நம்ம தக்காளி பதம் எடுப்போம் இல்லையா, அது இல்லாம அதுக்கு அடுத்த பதம். இப்ப தக்காளி பதம் தான் வந்திருக்கு நமக்கு, ஒரு கொஞ்ச நேரம் இருக்கணும். அவ்வளவுதான். இப்ப வந்து கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம், கொஞ்சம் பச்சைக்கருப்பு. ரொம்ப கம்மியா போட்டா போதும் இல்ல, பச்சைக்கருப்பு சும்மா ஒரு பிஞ்சு. ஓகே, போட்டுட்டு மூச்சு வச்சிருக்கோம் இல்லையா, இத போட்டு அப்படியே கலந்துக்கலாம். முந்திரி பருப்பு வேணாலும் இதுலயே போட்டுடலாம். ஓகே, தனியா வறுக்க வேண்டாம், வறுக்க வேண்டாம், வேணும்னா வறுத்து போட்டுக்கலாம். இது தீபாவளி இல்லாம வேற என்ன ஃபங்க்ஷன்ல எல்லாம் பண்ணுவாங்க? வந்து இந்த உட்கார தீபாவளிக்கு பண்ணுவோம். ஆனா ஸ்வீட் தானே, எப்ப வேணாலும் பண்ணி சாப்பிடலாம், ஏன்னா நெய் கிடையாது, ரொம்ப ஹெல்த்தி தான், ரொம்ப இதுவும் கிடையாது. ஆமா, குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து வந்தா கூட செய்து கொடுக்கலாம்ல, நல்ல ஹெல்த்தி ஸ்நாக்கா இருக்கும் அவங்களுக்கு. அதனால நெய் கூட பாருங்க, நான் வந்து சும்மா ஒரு ஸ்பூன் தான் விட போறேன். ஓகே, அவ்வளவுதான், லாஸ்டா இறக்க போறோம் இல்லையா, ஒரு ஸ்பூன் அவ்வளவுதான். இது வந்து ஒரு நாள் வச்சுக்கலாம் அவ்வளவுதான், ஏன்னா நம்ம வந்து பருப்பை வந்து வேக வச்சிடுறோம் இல்லையா, அரைச்சிட்டு, அதனால ஒரு நாள் இருக்கும் அவ்வளவுதான். நம்மளுடைய உக்கார வந்து ரெடி ஆயிடுச்சு, பார்க்கவே கலர்ஃபுல்லா கோல்டன் கலர்ல ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம நெய் மேலாக நெய் விட்டோம் இல்லையா, அதெல்லாம் நெய்ல வந்து முந்திரி பருப்பு வறுத்து போட்டுக்கலாம். திராட்சை அந்த மாதிரி ஏதாவது வேணா கூட சரி, இல்ல முந்திரி பருப்பு போதும், ஏன்னா அந்த பச்சை கலப்பு போற வாசனையோட நல்லா இருக்கும். ஓகே, நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க, நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லுங்க. பார்க்கவே எம்மியா செம்மையா இருக்குங்க. நான் வந்து ஒரு இது போட்டீங்களே ரொம்ப ஸ்வீட்டா இருக்குமோ நினைச்சேன், கரெக்டா இருக்க, ரொம்ப நல்லா இருக்க, ரொம்ப ஓவரா இருக்காது, நல்லா சாஃப்டா இருக்கு, புட்டு மாதிரி, வெரி நைஸ். கண்டிப்பா எல்லாருக்கும் இந்த உட்கார தீபாவளி ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன்.
ஃப்ரெண்ட்ஸ் செம்மையா இருக்கு, டேஸ்டியா இருக்கு, கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹாப்பி ஹோம் மேக்கர் குடும்பத்தில் ஒரு அங்கத்தினரா சேர்ந்துருங்க. சித்ரா முரளி மேமோட சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் வந்து ஹாப்பி ஹாப்பி நன்றி வணக்கம். ஹாப்பி ஹோம் மேக்கரையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சித்ரா முரளிஸ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோம் மேக்கருடன். என்னாலும் நன்றி வணக்கம். ஆரோக்கியமான சமையல், ஆனந்தமான வாழ்க்கை.